ஹாய், ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஃபார்ம்லேயே பொரித்த கும்ப சுரக்காய் வந்து பொரியல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இது லைட்டாக செவந்த உடனேயே வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் கருவேப்பிலும் போடுறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே இந்த பொரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பாட்டுக்கு பெசன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் அதிகமாக சேர்த்திக்க மாட்டோம். ரெட் சில்லி எவ்வளோ பெருசு போட்டிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா போட்டுக்கலாம். பொரியல் பொறுத்த வரைக்கும் பச்சை மிளகாய் வந்து அதிகமாக சேர்த்த வேண்டாம், வரமிளகாய் நல்லது. ஃப்ரெஷ்ஷாக வந்து பொரிச்சிட்டு வந்து வாஷ் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேன். பொரியல் உங்களுக்கு எந்த அளவுக்கு காய் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நான் வந்து பொரிச்சிட்டு வந்து இன்றைக்கி வந்து கூட்டு மாதிரி பாசிப்பருப்பு போட்டு கூட்டு செஞ்சுட்டு பொரியலும் செஞ்சுருக்கேன். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு சிலர் வந்து மஞ்சத்தூள் அவாய்ட் பண்ணிக்குவாங்க, ஒயிட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சேர்த்திக்குவாங்க. நான் எப்போவுமே எல்லாத்துக்குமே மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்திக்குவேன். லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே வெங்காயம் காயாகட்டும் நான் வந்து ரொம்ப போட்டு எண்ணெயில் வந்து வதக்க மாட்டேன். ஏன்னா கொஞ்சமாவது அந்த க்ரன்ச்சியாக இருக்கணும். அப்புறம் அந்த ரொம்ப வணக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த சத்து வந்து போயிடும். லைட்டாக வணக்கி விட்டுட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்திருக்கேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி வந்து அளவாக சேர்த்திக்கங்க. தண்ணி பாருங்கள், இவ்வளோதான் நான் தண்ணி சேர்த்துறேன். இந்த காய் மூடுற அளவுக்கெல்லாம் ஊற்றணுங்கிறது இல்லை, ஒரு மாதிரி கொல கொலன்னு போயிடும். இப்படி இருந்தாலே சாப்பாட்டுக்கு பெசன் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வந்து வெந்துடும். ஒரு 10 மினிட்ஸ் தான் தண்ணி வந்து. ஒரு சிலர் மூடுற வரைக்கும் ஊற்றணும் எல்லா காய்க்குமே அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் இல்லை. எல்லாமே வந்து ரொம்ப வேக விட வேண்டாம், கொஞ்சம் பச்சையாக சாப்பிட்டோம்னா தான் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு சாப்பிடும்போது கொஞ்சமாவது நம்ம கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இன்னொரு 2 மினிட்ஸ் இருக்கணும், க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் பூ போட்டு தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். சூடாக சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் போடுறேன். தேங்காய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திக்குவேன். எப்போவுமே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்துங்க. ஏன்னா தேங்காய் எப்போவுமே நம்ம வந்து கொதிக்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, போட்டு அதை ரொம்ப வணக்கக்கூடாது. அந்த சூட்லேயே ஜஸ்ட் பெரட்டி விட்டோம்னா போதும். நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். பார்க்குறக்கே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஒரு சில டைம் நம்ம குழம்பெல்லாம் வைக்க முடியல அப்படின்னாலும் இப்படி செஞ்சு சாப்பாட்டில் பெசன் சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.